இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பல பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஏஎன் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூஏஎன் வந்து மறந்து போயிடும். ஸோ என்னோட யூஏஎன் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ அதை வந்து நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூஏஎன் வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீடைல் இருந்தது அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட்டுக்கு வந்து வந்துடணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து லாகின் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லாகின் பண்ணுற பேஜுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நவ் யுஆர் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். ஸோ இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்சா கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சா கோடை வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி காட்டுறேன். ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து உங்களோட யூஏஎனோட லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து என்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து உங்களோட யூஏஎனோட லிங்க் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. ஸோ நான் இப்போ வந்து என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓடிபியை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மறுபடியும் ஒரு கேப்சா கோட் இருக்கும். ஸோ இந்த கேப்சா கோடை வந்து கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி டீடைல் வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட யூஏஎனோட உங்களோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து ஓகே மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் எனி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, மெம்பர் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெம்பர் ஐடி தெரியாது கண்டிப்பாக, ஏன்னா யூஏஎனே தெரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு மெம்பர் ஐடி வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு ஒருவேளை மெம்பர் ஐடி தெரிஞ்சது அப்படின்னா மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு இதில் மெம்பர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ ஆதார் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆதார் கார்டு உங்களோட யூஏஎனோட லிங்க் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆதார் கார்டு வந்து வெரிஃபைட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பேன் கார்டு வந்து லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேன் கார்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது இதில் வந்து ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை வந்துட்டு கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஸோ மை யூஏஎன் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆதார் கார்டை வந்து எந்த யூஏஎனோடலாம் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை யூஏஎனுமே உங்களுக்கு ரெக்கவர் ஆகி டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணி நான் வந்து யூஏஎன் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து ஷோ மை யூஏஎன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்துட்டு எந்தெந்த யூஏஎன்லாம் இதுக்கு முன்னாடி லிங்க் ஆயிருக்கோ அந்த யூஏஎன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட யூஏஎன் வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு யூஏஎன் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ ஒரே ஒரு யூஏஎனில் மட்டும்தான் நான் வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட யூஏஎன் வந்து ஃபைண்ட் அவுட் ஆயிருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட யூஏஎனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு யூஏஎன் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களாம் உங்களோட யூஏஎனை ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எத்தனை யூஏஎன் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு ஒரு வேளை ரெண்டு யூஏஎன் இல்லை மூணு யூஏஎன் கூட ஜெனரேட் ஆயிருக்கலாம். ஸோ அப்படி எத்தனை யூஏஎனில் உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கும் அத்தனை யூஏஎனும் உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூஏஎனை வந்து ஆன்லைனில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஏஎனை ஆக்டிவேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து யூஏஎனை இது வரைக்கும் ஆக்டிவேஷன் பண்ணல அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட யூஏஎனோட லிங்க் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து யூஏஎன் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகாது. ஒருவேளை உங்களோட எம்ப்ளாயர் வந்து உங்களோட யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் யூஏஎனை மறந்தவங்க, யூஏஎன் தெரியாதவங்க வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட யூஏஎனை நீங்களும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.